பலசாலியான சிம்சோன். மோசே தொடர்ந்து யோசுவா இஸ்ரவேலர்களை நல்வழியில் நடத்தி சென்றார். யோசுவாவின் மறைவிற்கு பிறகு இஸ்ரவேலர்கள் தேவனை மறந்தனர். அதனால் பல துன்பங்களுக்கு ஆளானார்கள். பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியுள்ளது. நாம் தேவனை மறந்ததால் தான் இந்த நிலை. நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டதால் தேவன் அவர்களில் ஒருவரான கிதியோன் என்பவனை தலைவராக்கினார். கிதியோனின் மறைவுக்கு பின்னால் இஸ்ரவேலர்களுக்கு புதியதொரு நீதிபதியான தலைவனை கொடுத்தார். என் அருமை மக்களே, இதோ இனி இந்த சிறுவன் சிம்சோன் தான் உங்கள் நீதிபதி. இவன் உங்களை நல்வழியில் நடத்தி செல்வான். தங்கள் வாக்குப்படியே நடக்கிறேன் தேவனே. அதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது. தேவனே, கூறுங்கள். நீ உன் முடியை வெட்டாமல் இருந்தால் உலகில் உள்ள யாவரை காட்டிலும் உன்னை பலசாலியாக ஆக்குவேன். சிம்சோன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன் தலைமுடியை வெட்டவே இல்லை. வருடங்கள் சென்றன. நீளமான தலைமுடி, நீண்டு வளர்ந்த தாடி, தேவன் வாக்குப்படிதான் எல்லாமே நடக்கும். தேவனே, தன் சிறு வயதிலேயே தான் அதி பலசாலி என்பதை சிம்சோன் நிரூபித்தான். ஒரு நாள், இது என்ன, எங்கோ சிங்கத்தின் உருமல் கேட்கிறது. சிம்சோன் சுற்றுமுற்றும் பார்த்தான். எதிரே கண்ட காட்சியை பார்த்ததும் சிம்சோன் அதிர்ந்தான். அவன் எதிரே சிங்கம் வந்தது. இந்த சிங்கத்தை எதிர்த்து அடக்க வேண்டும். சீறி பாய்ந்த சிங்கத்தை தன் வெறும் கைகளாலேயே எளிதில் கொன்றான். இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களுக்கு தன் அண்டை நாட்டினரான பெலிஸ்தியர்கள் என்பவர்கள் மிகுந்த தொந்தரவு கொடுத்தனர். இஸ்ரவேலர்களை நாம் எப்படி அடக்க வேண்டும்? அங்கு இருக்கும் சிம்சோன் மிக பலசாலி என்று சொல்கிறார்களே, அவனை ஏதாவது செய்தாக வேண்டும். அதற்கு ஏதாவது வழி பிறக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு நாள் சிம்சோன் காசா என்ற ஒரு நகரத்தில் தங்கியிருந்தான். அந்த நகரத்தை பாதுகாக்க அதை சுற்றிலும் உயரமான கனத்த சுவர் ஒன்று கட்டப்பட்டது. தெரியுமா சேதி? என்ன சேதி? சொன்னாதானே தெரியும். சிம்சோன் காசா நகரத்தில் வந்து தங்கியிருக்கிறான். நல்ல சேதி சொன்னாய். அந்த சுவரில் ஒரு பெரிய கதவு உள்ளதல்லவா, அதை நாம் பூட்டிவிடலாம். பிறகு அவனை எளிதாக அடக்கிவிடலாம். நல்ல யோசனை சொன்னாய், வா இப்பொழுதே பூட்டிவிடலாம். இருவரும் சென்று கதவை பூட்டிவிட்டனர். மறுநாள் காலையில் சிம்சோன் கண் விழித்தான். வெளியே செல்லலாம் என்று வெளியே வந்தவன் சுவரில் இருந்த கதவு மூடியிருப்பதை கண்டான். என்ன, கதவு மூடியுள்ளது? யாருடைய வேலையாக இருக்கும்? கதவை திறந்தான். என்ன, கதவை திறக்க முடியவில்லை. கதவு பூட்டப்பட்டுள்ளது. சற்றும் யோசிக்காமல் கதவை அப்படியே பெயர்த்து எடுத்து தன் முதுகில் வைத்துக் கொண்டு நடந்தான். இதை பார்த்த பெலிஸ்தியர்கள் இதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அதே சமயம் காசா நகரத்தில் தெலீலா என்ற ஒரு அழகிய பெண் இருந்தாள். சிம்சோன் அவளை மிகவும் நேசித்தான். இந்த சிம்சோன் இவ்வளவு பலசாலியாக இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், அன்று அவன் அந்த கதவை எவ்வளவு எளிதாக எடுத்துச் சென்றான். அதை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போது நினைவுக்கு வருகிறது, தெலிலாவை தெரியுமா? ஆமாம், தெரியும். சிம்சோன் அந்த பெண் தெலிலாவை நேசிக்கிறான். புரிகிறது, அவளால் மட்டுமே இதை செய்ய முடியும். வா இப்பொழுதே செல்வோம். இருவரும் தெலிலா வீட்டை நோக்கி நடந்தனர். தெலிலா, தெலிலா! யாரது? தெலிலா, நீ ஒரு வேலை செய்ய வேண்டும். என்ன அது? சிம்சோனின் பலத்தின் ரகசியம் என்னவென்று தெரிந்து கொண்டு எங்களிடம் சொல்ல வேண்டும். அது என்னால் முடியாது. என்ன, முடியாதா? எவ்வளவு தைரியம்! நீ சொல்லவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன். பெலிஸ்தியரான நீ இதை செய்தே தீர வேண்டும். இருவரும் மிரட்டியதில் பயம் கொண்ட தெலிலா ஒப்புக்கொண்டாள். சில நாட்கள் கழிந்தன. சிம்சோன் தெலிலா வீட்டிற்கு வந்தான். தெலிலா, வாருங்கள் சிம்சோன், உட்காருங்கள். உணவு தயாராக இருக்கிறது, சாப்பிட வாருங்கள். உன் கையால் சாப்பிடவே வந்துள்ளேன். சாப்பாடு பரிமாறு தெலிலா. உணவு உண்ட பின் சிம்சோனிடம் தெலிலா மெதுவாக, சிம்சோன், உன் பலத்தின் ரகசியம் என்ன? அதை மட்டும் என்னிடம் கேட்காதே, வேறு ஏதாவது பேசலாம். சிறிது நேரம் பேசிவிட்டு சிம்சோன் சென்று விட்டான். அன்று பிற்பகலில், தெலிலா, தெலிலா! என்ன, ரகசியத்தை தெரிந்து கொண்டாயா? இல்லை,
ஆனால் மீண்டும் முயற்சி செய்கிறேன். நீங்கள் இப்பொழுது சென்று வாருங்கள். பெலிஸ்தியர்கள் புறப்பட்டனர். தெலீலா அதன் பிறகு பல முறை முயற்சி செய்தும் சிம்சோன் சொல்லவில்லை. ஒரு நாள் சிம்சோன் வழக்கம் போல தெலீலாவை பார்க்க வந்தான். தெலீலா, எப்பொழுதும் என் வரவை நோக்கி வாசலில் காத்திருக்கும் நீ இன்று ஏன் வரவில்லை? தெலீலா பதில் பேசாமல் இருந்தாள். அவளின் முகத்தை பார்த்த சிம்சோன் அதிர்ந்தான். ஏன் அழுகிறாய் தெலீலா? என்ன காரணம்? நீங்கள் என்னை நம்பவே இல்லை. அதை நான் நினைத்து அழுகிறேன். அலாதே தெலீலா. சரி, நான் உனக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறேன். அதை யாரிடமும் சொல்லாதே. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்னை நம்புங்கள். என் தலைமுடியை வெட்டினால் என் வலிமை மொத்தமும் போய்விடும். நானும் மற்றவர்களைப் போல் இயல்பான பலமுள்ளவனாக மாறிவிடுவேன். தெலீலா, இதை யாரிடமும் சொல்ல மாட்டாயே? நிச்சயமாக சொல்ல மாட்டேன். சிம்சோன் புறப்பட்ட பிறகு வழக்கம் போல் பெலிஸ்தியர்கள் வந்தார்கள். என்ன, இம்முறை வெற்றிதானே? ஆமாம், அவன் எல்லாவற்றையும் கூறிவிட்டான். அவன் உறங்கும்போது நீங்கள் வந்து தலைமுடியை வெட்டிவிடுங்கள். நல்ல செய்தி சொன்னாய், நாளை வருகிறோம். மறுநாள் சிம்சோன் தூங்கும்போது மெதுவாக அவன் தலைமுடியை வெட்டிவிட்டார்கள். அதனால் அவனுடைய வலிமை மொத்தமும் அவனை விட்டு நீங்கிற்று. சிம்சோன் கண் விழித்து பார்த்தபோது, என்ன இது? ஏதோ என் உடம்பில் மாற்றம் தெரிகிறதே. சில நொடிகள் கழித்து தலைமுடியை தடவி பார்த்த சிம்சோன் அதிர்ந்து போனான். என் தலைமுடியை வெட்டிவிட்டார்களே! தெலீலா, என்னை ஏமாற்றி விட்டாயே! பேசியது போதும், இவனை சிறையில் தள்ளுங்கள். சிறையில் அடைக்கப்பட்ட சிம்சோன் தப்பி விடுவானோ என்று அஞ்சி அவனை குருடாக்கிவிட்டனர். சிறையில் கடினமான வேலைகளை செய்தான். நாட்கள் செல்ல செல்ல அவன் தலையில் முடி வளரத் தொடங்கியது. ஒரு நாள் பெலிஸ்தியர்களின் தெய்வமாகிய தாக்கோனின் கோவிலின் விழாவில் மிக பெரிய விருந்து ஒன்று நடைபெற்றது. இந்த விழாவில் கேளிக்கை இல்லையே, அவை இருந்தால் நன்றாக இருக்கும். அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். குருடாக இருக்கும் சிம்சோனை அழைத்து வந்து கோமாளித்தனம் செய்ய சொல்லி ரசிக்கலாம். அவனை சிறையிலிருந்து அழைத்து வர செய்தனர். மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஏளன பேச்சினால் அவனை ஏசி மகிழ்ந்தனர். சிம்சோனின் கைகள் இரு பெருந்தூண்களின் சங்கிலியால் இழுத்து கட்டப்பட்டிருந்தன. எல்லோரும் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் சிம்சோனுக்கு முடி வளர்ந்ததை கவனிக்கவே இல்லை. தேவனே, இந்த முறை மட்டும் என் வலிமையை எனக்கு திருப்பி தாரும். சிம்சோன் மனமுருகி ஜெபித்தான். தேவனும் அவனுடைய வலிமையை திருப்பி கொடுத்தார். வலிமை திரும்ப பெற்ற சிம்சோன், ஏ அற்ப மனிதர்களே, இதோ உங்களை அழிக்கும் நேரம் வந்துவிட்டது. இவ்வாறு உறக்க கத்திய சிம்சோன் தன் முழு வலிமை கொண்டு கைகள் கட்டப்பட்டிருந்த தூண்களை தள்ளினான். அவ்வளவுதான், தூண்கள் நொறுங்கின. தூண்கள் நொறுங்கியதால் மேற்கூரை சரிந்து விழுந்தன. அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரின் மீதும் விழுந்தது. சிம்சோனும் அவர்களுடனே மறைந்து போனான்.